இன்னும் ஓரிரு நாளில் புதுடெல்லியிலிருந்து தலைவர்கள்லாம் வந்த பிறகு அந்த பதவியேற்பு விழா நிகழ்வு ஏற்படும், உங்களுக்கெல்லாம் நாங்கள் தெரியப்படுத்துவோம். குறிப்பாக என் மீது நம்பிக்கை வைத்து 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் சட்டமன்ற கட்சி தலைவராக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்னை நியமித்தார்கள். இப்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக என்னை நியமித்திருக்கிறார்கள். எங்களது தலைவர் ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெரியவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப காந்தி வழியில், காந்தி சமாதியிலிருந்து இன்று பணியை துவக்கியிருக்கிறோம்.